Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்க்கும் ப்ரெக்னன்சி ஸ்பாட்டிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பேபிக்காக ட்ரை பண்ணுறவங்க நிறைய பெண்களுக்கு வந்து இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் வந்து எல்லா பெண்களுக்கும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரெக்னன்சிக்குமே இந்த இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் வந்து இருக்காது. மோஸ்ட்லி இது வந்து எப்படி இருக்கும்னா, மூணில் ஒரு பெண்களுக்கு தான் வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் வந்து நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் இல்லைன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு மீனிங் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் என்னென்னா கலர் தான். இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்கோட கலர் எப்படி இருக்கும்னா, ஒரு வாட்டரி பிங்க்கில் இருக்கும், இல்லைனா ஒரு பிங்கிஷ் கலரு, இல்லைனா லைட் ப்ரௌன் கலரில் இந்த ஸ்பாட்டிங் கலர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்விக்கஸ் மியூக்கஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளைப்படுது பார்த்திங்களா, அதில் வந்து பிளட்டு வந்து லைட்டஸ்ட் இருக்கிற மாதிரி இது கூட இந்த இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் வந்து நமக்கு பாடும். நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, எப்போ வந்து இந்த இம்ப்ளன்டேஷன் ஸ்பாட்டிங் வந்து நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதான். அதாவது நம்மளோட ஓவுலேஷன் நடந்து ஒரு 6-12 நாளைக்குள்ளே இந்த ஸ்பாட்டிங் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது ஓவுலேஷன் டே வந்து ஃபஸ்ட்டு டேவாக வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒரு 6-12 நாளைக்குள்ளே இந்த ஸ்பாட்டிங் வந்து நமக்கு ஏற்படும். சப்போஸ் உங்கள் பீரியட் சைக்கிள் வந்து 28 டேஸ்னு இருந்துச்சுன்னா, நார்மல் சைக்கிள் உங்களுக்கு வந்து ஒரு 14th டே ஓவுலேஷன் நடக்கும். அந்த 14th டே வந்து ஃபஸ்ட்டு டேவாக வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு 6th டேலேருந்து ஒரு 12th டேக்குள்ளே இந்த ஸ்பாட்டிங் நமக்கு ஏற்படும். ஏன்னா நம்மளோட எக்கு வந்து போய் ஸ்பெம்மை மீட் பண்ணும் இல்லையா, ஸ்பெம்மை மீட் பண்ணி ரெண்டும் வந்து ஒன்றா மெர்ஜ் ஆகி ஃபலோப்பியன் டியூப் வழியாக ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகி நம்ம யுட்ரஸ் வாலில் போயிட்டு இம்ப்ளான்ட் ஆகும். அதாவது நம்மளோட எண்டோமெட்ரியல் லைனில் போயிட்டு போய் பதியும். ஸோ உங்களுக்கு ஸ்பாட்டிங் வந்து மோஸ்ட்லி ஒரு 6வது நாள், இல்லைனா 7, இல்லைனா 8, இல்லைனா 9, 10 அந்த மாதிரி டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்காக தான் இருக்கும். அடுத்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஹெவினஸ் தாங்க. இப்போது இம்ப்ளான்டேஷன்ஸ் ப்ளீடிங்கில் வந்து மோஸ்ட்லி வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஹெவியாக இருக்காது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்கு வந்து ஸ்பெம்மை மீட் பண்ணி அது வந்து ரெண்டும் இணைஞ்சி ஃபெர்டிலைஸ் ஆகும். அந்த ஃபெர்டிலைஸ் ஆகி போய் ஃபலோப்பியன் டியூப்பில் வந்து ட்ராவல் பண்ணி யூட்ரஸ்குள்ளே போய் பதிஞ்சிரும். அங்கே என்ன நடக்கும்னா, அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் இருக்குது பார்த்தீங்களா, யூட்ரஸ் வாலில் போயிட்டு இம்ப்ளான்ட் ஆகும். அந்த எண்டோமெட்ரியல் லைனில் வந்துட்டு பதியும். அங்கே வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் நிறைய அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி அங்கே மூவ் ஆகிட்டுருக்க பிளட் வெசல்ஸில் சிலது வந்துட்டு ரப்சர் ஆகும், அதாவது வெடிக்கும். அப்படி ரப்சர் ஆகும்போது ஒரு சில டேமேஜஸ்லாம் வந்து அங்கே நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆகிறதுனால தான் இம்ப்ளான்டேஷன்ஸ் ப்ளீடிங் வந்து நமக்கு வருது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு எக்கால், ஒரு ஃபெர்டிலைஸ் எக்கால் எவ்வளோ தூரம் வந்து டேமேஜ் பண்ண முடியும். ஒரு குறைஞ்சபட்சமாவது அதுக்கு இம்பேக்ட் தான் இருக்கும், குறைஞ்ச அளவு இம்பேக்ட் தான் இருக்கும். அப்படி ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் வந்து நமக்கு ஆகாது. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அது வந்து நம்ம பீரியட் ரெகுலர் பீரியட் மாதிரி ரொம்ப ஹெவியராக இருக்காது. அடுத்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் வந்து எவ்வளோ நாள் இருக்கும். நார்மலாக இது வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து வேறுபடுங்க. அதாவது ஒவ்வொரு ப்ரெக்னன்சிக்குமே இது வந்து வேரி ஆகும். சில பேருக்கு ரொம்ப கம்மியாக படும், கம்மி நேரம் படும். சில பேருக்கு வந்து ஸ்பாட்டிங் வந்து ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஒரு சில நாள் தான் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 1-2 டேஸ் வரையும் தான் படும். இப்படி சில பேருக்கு வந்துட்டு 1-2 டேஸ்க்கு மேலே வந்து இந்த ஸ்பாட்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து குழம்பிடுவாங்க. ஸோ இது இம்ப்ளான்டேஷன்ஸ் ப்ளீடிங்கா, இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட ஆக்சுவல் ப்ரீ பீரியடோட ப்ளீடிங்கா அப்படின்னு வந்து ஒரு டவுட் வர அவங்களுக்கு ஆரம்பிக்கும்.
மோஸ்ட்லி இம்ப்ளான்டேஷன் ப்ரீடிங் வந்து மோஸ்ட்லி ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும். அப்படி மோர் தென் டூ டேஸ் அந்த மாதிரிலாம் இது போக சான்சஸ் கிடையாதுங்க. அடுத்து நம்மளோட ஆக்சுவல் பீரியட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா கிராம்பிங் தான், அதாவது பெயின் தான். இப்போது நம்மளோட பீரியட் பெயின் வந்து ரொம்ப இன்டென்ஸ் பெயினாக இருக்கும், ரொம்ப அதிகமாக பெயின் இருக்கும். அதே வந்து இம்ப்ளன்டேஷன் வந்து பெயின் வந்து எப்படி இருக்கும்னா லைட்டாக தான் இருக்கும், அது பீரியட் பெயின் மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக இருக்காது. இது வந்து ரொம்ப மைல்டு பெயினாக தான் இருக்கும். இம்ப்ளன்டேஷன் கிராம்பிங் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னா ஹெவினஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்ப்ளன்டேஷனோட ஸ்பாட்டிங் வந்து ரொம்ப லைட்டாக தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படும், அப்படி தான் இருக்கும். இதே வந்து நம்மளோட பீரியடோட ஹெவினஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும், அது டைம் ஆக ஆக கண்டிப்பாக அது வந்து ஹெவியாக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சுன்னா வந்து அது கண்டிப்பாக உங்கள் பீரியட் சிம்டம்ஸ் தான், அது இம்ப்ளன்டேஷன் ப்ளீடு வந்து கிடையாது. ஏன்னா இம்ப்ளன்டேஷன்ஸ் ப்ளீடு வந்துட்டு அப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாட்ஸு. வந்து கிளாட்ஸ் வந்து இம்ப்ளன்டேஷனில் வரவே வராதுங்க, பீரியட் டைமில் மட்டும்தான் நம்மளோட எண்டோமெட்ரியல் லைன் இருக்குது, லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்ப்பப்பை சுவர் வால் வந்துட்டு செதஞ்சு தான் நமக்கு வந்து பீரியடாக வரும். ஸோ அப்படி வரும்போது தான் நம்மளோட பீரியடில் வந்து கிளாட்ஸ் வர ஆரம்பிக்கும், அதோட சம் டிஷ்யூஸ் மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்தால் அது நம்மளோட பீரியட் சிம்டம்ஸ் தான். அடுத்து என்ன சிம்டம்ஸ்னால் நம்மளோட பீரியடுக்கு முன்னாடி நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகும். ஏன் அப்படி ஆகுதுன்னா நம்ம உடம்பில் வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இருக்க பார்த்திங்களா, அந்த லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ டெம்பரேச்சர் குறைய ஆரம்பித்தாலே அது வந்து பீரியட் சிம்டம்ஸ் தான். சப்போஸ் உங்கள் டெம்பரேச்சர் வந்துட்டு ஹையாக இருந்துச்சுன்னா, நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே சான்சஸ் இருக்குது ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டவுட் வரலாம், என்னென்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் ஆகுது, என்றைக்கு மேடம் நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு எடுக்கிறது, எப்போ எடுத்தால் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வரும். நீங்கள் டெஸ்ட்டு வந்து எப்போ எடுக்கலான்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் இம்ப்ளன்டேஷன் ஸ்பாட்டிங் ஆன நாள்லேருந்து ஒரு மூணு நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து டெஸ்ட்டு எடுக்கலாம். ஏன் அப்படி எடுக்கணுன்னா நம்மளோட ப்ரெக்னன்சி ஹார்மோன் இருக்குது இல்லையா ஹச்சிசிஜி, அந்த ஹார்மோன் வந்து அந்த டைமில் தான் வந்து ஹை ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து எக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகி ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாளைக்கு அப்புறம் எடுத்தால் தான் அது வந்து ஹை லெவலில் இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமில் டெஸ்ட் எடுக்கலாம், அப்படி டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி ஸ்பாட்டிங்க்கும் இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.